ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் இன்ஃபோ ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ வந்து மிச்ச வீடியோ மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் இருக்கிற அமேசிங்கான பில்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடு மாதிரி இல்லாமல் இந்த பில்டிங்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த வீடியோ நார்மல் வீடியோ மாதிரி இல்லாமல் ஒரு குட்டி ட்ரிப்புக்கே நாங்கள் கூப்பிட்டு போக போகிறோங்க. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த பில்டிங்ஸில் எந்த பில்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்க ரென் பில்டிங்க்கு தாங்க. ரென் பில்டிங் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான பில்டிங்காக அமையுது. இது ஷாங்காயில் கட்டப்பட்டிருக்கு. காம்பஹென்ஜன்ஸ் பிஜார்கே ஏஞ்சல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த பில்டிங்கை வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வந்து சைனீஸ் கேரக்டரை ரெப்ளிகேட் பண்ணுற ஒரு பில்டிங்காக அமையுது. 2010 கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தோன்னா ஹோட்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் கால்க்காக இந்த பில்டிங் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா ரெண்டு பில்டிங் ஒன்றா சேருது. ஒரு பில்டிங் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் வாட்டர் கல்ச்சர் கேம்ஸ்க்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லா நாட்டையும் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம நாட்டையும் பார்க்கலன்னா அது நல்லா இருக்காது. வாங்க இப்போ நம்ம இந்தியாவுக்கு போகலாம். இந்தியாவில் இருக்க மும்பையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஆஃபீஸ் ஒரு டில்டட் எக் ஷேப்பில் இருக்கும். என்னது, ஒரு எக் ஷேப்பில் இருக்குமா? ஆமாங்க, இந்த ஆஃபீஸோட பேர் சைபர்டெக்சர் எக் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது. இது ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ். அடுத்து எந்த ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு தாங்க. சைனாவில் மித்தன் டீ மியூசியம் அப்படின்னு ஒரு மியூசியம் இருக்குங்க. அந்த மியூசியம் சைனாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாசோங்கிற ஊரில் தாங்க இருக்குது. அந்த மியூசியம் பார்த்திங்கன்னா 72 மீட்டர் டாலாக இருக்குங்க. 72 மீட்டர்னால் எவ்வளோ டாலாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறமா அந்த மியூசியம் இருக்குது அந்த நாட்டுக்கே ரொம்ப பெருமைங்க. ஏன்னா அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ரொம்பவே லைக் பண்ணி குடிப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த மியூசியமும் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குங்க. சூப்பரில் இப்போ நம்ம போகிறது யூஎஸ்ஏக்கு தாங்க. யூஎஸ்ஏல நிறைய விஷயம் பார்க்கறதுக்கு இருக்கு. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் குறிப்பாக பார்க்க போகிறது கன்சாஸ் சிட்டி மசூரியில் இருக்க ஒரு சிட்டி லைப்ரரி தாங்க. இந்த லைப்ரரியில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே இருந்து என்ன லைப்ரரியை பார்த்தோன்னா ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி இருக்குமா, அந்த புக் ஷெல்ஃபில் 22 books இருக்குமா. அந்த 22 books வந்து இந்த கன்சாஸ் சிட்டி சிட்டிசன்ஸால் சூஸ் பண்ண புக்ஸ் தான். கேட்கவே அமேசிங்காக இருக்குல்ல. அடுத்து நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, சைனா தான் கைஸ் போகிறோம். சைனாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டியான்சி, அதாவது ஹோட்டல் ஆஃப் காட்ஸ். அந்த ஹோட்டல் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காடோட ஸ்ட்ரெச்சர் வந்து அந்த ஹோட்டலில் இருக்கும். அந்த ஹோட்டல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். சைனா போ சேலஞ்ச் கிடைச்சிதுன்னா மறக்காமல் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாண்டில் வந்து சூப்பரான ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. அந்த பில்டிங் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்த் ஹவுஸ். ஏர்த் ஹவுஸ் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு புல்வெளியில் வந்து ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே தான் வந்து சின்ன பில்டிங் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது நம்ம வீட்டில் தான் ரூஃப் டாப் இருக்கிற மாதிரி, அங்கே வந்து என்ன ரூஃப் டாப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்வெளி தான் ரூஃப் டாப்பு. உங்களுக்கு சுவிட்சர்லாண்டுக்கு போக சான்ஸ் கிடைச்சிருந்தா மறக்காம போயிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா தாங்க. சைனாவில் அனுஹூய் அப்படின்ற ஒரு இடத்துல பியானோ ஹவுஸ் அப்படின்ற ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அந்த பில்டிங்கை சைனாவில் ஹிஃபே அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் கட்டியிருக்காங்க. அது கட்டும் போது அவங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் பில்டிங்காக தான் கட்டியிருக்காங்க. அதாவது சும்மா எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பில்டிங்காக கட்டியிருக்காங்க. ஆனால் அது வேறு லெவலுக்கு போயிருக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. அதனால தான் அது பியானோ அப்புறமா கிட்டாரை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. உங்களுக்கு சைனா போக வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்து நம்ம தாய்லாண்டுக்கு தாங்க போக போகிறோம். தாய்லாண்டில் வந்து ஆம்போய் சாம்ஃப்ரான் நாக்கோன் பாத்தோம் அப்படிங்கிற இடத்துல வந்து வாட் சாம்ஃப்ரான் அப்படிங்கிற டெம்பிள் வந்து லொக்கேட் இருக்குது. இந்த டெம்பிள் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்லேருந்து 40 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் தாங்க இந்த டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிள் வந்து ஒரு பேசிக்கலாக ஒரு புத்தர் டெம்பிளுங்க. இந்த டெம்பிள் வந்து நம்ம ஊர் டெம்பிள் மாதிரி இல்லாமல் ஸ்கை ஸ்கிராப்பர் மாதிரி ஹைட்டாக இருக்கும். அதோட இந்த டெம்பிளை சுற்றி வந்து ரெட் அண்ட் க்ரீன் கலரில் ஒரு டிராகன் இருக்குங்க. ஸோ டிராகனாக ரியலான டிராகன் இல்லை, டிராகன் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க. இந்த டெம்பிள்குள்ளே வந்து பெரிய புத்த ஸ்டாச்சு ஒன்றும் நிறைய குட்டி குட்டி புத்த ஸ்டாச்சுஸும் இருக்குங்க. அதனால் தாய்லாண்டு போக சான்ஸ் கிடச்சிதுன்னா மறக்காமல் இந்த டெம்பிள் போய் பாருங்கள். ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், ரெண்டு தெய்வீகமாகவும் இருக்கும். மறக்காமல் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போங்க. சூப்பராக இருக்கும் இந்த டெம்பிள்.